அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் நீக்கமா? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிரடி கருத்தால் ஏற்பட்டுள்ள குழப்பம். வணக்கம். சமீபத்தில் நடைபெற்ற அதிமுக பொன்விழாவின் போது ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா ஜெயலலிதா சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கிருந்து நேராக எம்ஜிஆர் இல்லத்திற்கு சென்று அங்குள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு பொன்விழா கல்வெட்டினை திறந்து வைத்தார். அந்த கல்வெட்டில் பொதுச் செயலாளர் என்று சசிகலா பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. அன்றிலிருந்து எடப்பாடி வயிற்றில் புலியை கரைத்து அதிமுகவில் சசிகலா புயல் அடிக்க துவங்கிவிட்டது. சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு சிலரும், சேர்க்கக்கூடாது என்று ஒரு சிலரும் மாறி மாறி கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது குறித்து தலைமை கழக நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்பார்கள். சசிகலாவை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார். அவரின் இந்த கருத்து அதிமுகவில் புதிய பூகம்பத்தையே உருவாக்கியிருக்கிறது. காரணம், ஓபிஎஸ்இன் கருத்தை நிர்வாகிகள் பலரும் ஆதரித்து வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உள்ளிட்ட பல முன்னாள் அமைச்சர்களும் ஆதரித்து வருகிறார்கள். இதனால் அந்த நிர்வாகிகள் மீது எடப்பாடி பழனிசாமி கடும் கோபத்தில் இருக்கிறார். இந்த நிலையில் எடப்பாடி அணியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சசிகலாவுக்கு ஆதரவாக யார் கருத்து கூறினாலும் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்று எச்சரித்திருக்கிறார். ஜெயக்குமார் விடுத்த இந்த எச்சரிக்கை அதிமுகவில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகள் யாருக்கும் பிடிக்கவில்லை. காரணம், அதிமுகவில் இருந்து ஒருவரை நீக்குவது என்றால் அது குறித்து பொதுச் செயலாளர் தான் முடிவெடுக்க வேண்டும். இப்போது பொதுச் செயலாளருக்கு பதில் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார், அவர்தான் முடிவெடுக்க வேண்டும். சசிகலாவை ஆதரிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதிமுகவில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்று சொல்வதற்கு ஜெயக்குமார் யார்? அவர் என்ன, கட்சியின் பொதுச் செயலாளரா இல்லை ஒருங்கிணைப்பாளரா என்ற கேள்விகள் எழும்பி வருகிறார்கள். அது மட்டுமின்றி சசிகலாவை கட்சியில் சேர்ப்பது குறித்து நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்பார்கள் என்று முதலில் சொன்னது ஓபிஎஸ் தான். அதனால் ஓபிஎஸ்ஐ எச்சரிக்கும் வகையில்தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுகவில் மீண்டும் சசிகலா சேர்க்கப்படுவாரா இல்லை சசிகலாவை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்று கருத்து சொன்ன ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்து நீக்கப்படுவாரா என்கிற குழப்பம் அதிமுகவில் நிலவி வருகிறது.